Hi, hello, welcome to Ben and B. Now, I'm going to show you video Snapdragon kit. The latest launch of mid-range 5G chipset Snapdragon 695 5G and MediaTek Dimensity 700. In the chipset, we will compare the two chipsets to mid-range 5G chipset. And the two chipsets are performance. How is the chipset better than the chipset? போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படிங்கற ஒரு Telegram சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த Telegram சேனல்ல வந்து ஜாயின் பண்ணீங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. So first of all, launch date nu paakumbodhu Snapdragon 695 na starting la sonna mariye rombave latest ah launch panna chipset 27th October 2021 da indha chipset ah launch pannirukanga. Adhuve Dimensity 700 10th November 2020 launch pannanga. Andha vagaila indha rendu chipset la kandipa Snapdragon 695 5G da namakku latest ah launch panna oru chipset ah irukku. அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 695 5G ப்ளூடூத் ஓஷன் 5.2 அண்ட் வைஃபை 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே டிமென்சிட்டி 700 ப்ளூடூத் ஓஷன் 5.1 அண்ட் வைஃபை 5க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வைஃபை சப்போர்ட் ரெண்டுத்துலையும் சேமாக இருக்குது. பட் ப்ளூடூத் ஓஷன் வரும்போது இங்கே டிமென்சிட்டி 700 விட ஸ்னாப்ட்ராகன் 695 5G தான் நமக்கு பெட்டரான ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரேம் டைப்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்ஸ்லையுமே நமக்கு டுவல் சேனல் LPDDR4 ரெக்ஸ் டைப்கான ரேம் டைப், 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சிட்டு தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் ரேம் சப்போர்ட்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகனில் என்ன ரேம் சப்போர்ட் அப்படின்றத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணலை. ஆனால் டிமென்சிட்டி 700 மேக்ஸிமம் 12 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகன்லையும் கண்டிப்பாக மினிமம் 12 GB ரேம் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் ரேம் சப்போர்ட்லையும் பெருசாக இந்த ரெண்டு சிப்ஸ்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படியே ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 695 நமக்கு EMMC 5.1 அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் Dimensity 700 EMMC 5.1லேருந்து UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் வரைக்கும் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டில் இங்கே கண்டிப்பாக Snapdragon 695 தான் நமக்கு லேட்டஸ்ட்டான UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அடுத்து கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 695 12 பிட்க்கான ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ட்ரிபிள் கேமரான்னு பார்க்கும்போது 13 MP ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே டியூல் கேமரான்னு வரும்போது 16+16 MP டியூல் கேமரா சப்போர்ட், சிங்கிள் கேமராவில் 32 MP வரைக்கும் MFN தான் டிஜிட்டல்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 108 MP வரைக்கும் இங்கே கேமரா சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்படியே டிமென்சிட்டி 700க்கு போனோம்னா இங்கே டியூல் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டியூல் கேமராவில் 16+16 MP டியூல் கேமரா சப்போர்ட் அண்ட் சிங்கிள் கேமரா வரும்போது மேக்ஸிமம் 64 MP வரைக்கும் இங்கே டிமென்சிட்டி 700 நமக்கு கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா சப்போர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே ஸ்னாப்ட்ராகன் 695 தான் கிளியரான வினர். மேக்ஸிமம் 108 MP கேமரா சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 695 நமக்கு மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 2160 பிக்சலுக்கான 4K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே 1080 பிக்சல் வீடியோ 60 FPS ஃப்ரேம் ரேட் அடையும். 720 பிக்சல் வீடியோஸ் 120 FPS ஃப்ரேம் ரேட் அடையும் இங்கே ஸ்னாப்ட்ராகன் 695 5G சிப்செட்டில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே டிமென்சிட்டி 700க்கு வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 2K தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 1440 பிக்சலுக்கான 2K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே 1080 பிக்சல் வீடியோஸ் 120 FPS ஃப்ரேம் ரேட் அண்ட் 720 பிக்சல் வீடியோஸ் 240 FPS ஃப்ரேம் ரேட்டோட இங்கே டிமென்சிட்டி 700 சிப்செட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 695 தான் நமக்கு மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் 1080 பிக்சல் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகனை விட டிமென்சிட்டி 700 தான் நமக்கு பெட்டரான ஃப்ரேம் ரேட், 120 FPS ஃப்ரேம் ரேட், 1080 பிக்சல்கான வீடியோ ரெக்கார்டிங்ல நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்ஸ்லேயுமே நமக்கு மேக்ஸிமம் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகனில் 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே டிமென்சிட்டி 700 நமக்கு மேக்ஸிமம் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் தான் இருக்குது. அந்த வகையில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் ரெண்டுமே சேம் தான் அப்படின்னாலுமே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் இங்கே பெட்டரான சிப்ஸெட்டாக இருக்குது. அடுத்து இன்டர்நெட் மோடம்னு பார்த்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 695 நமக்கு ஸ்னாப்ட்ராகனுடைய X51 அப்படின்ற ஒரு 5G மோடம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டவுன்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 2.5 GBPS வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே அப்லோட் ஸ்பீட் 1.5 GBPS வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் டைமென்சிட்டி 700 பார்த்தோம்னா இங்கே இன்டெகிரேட்டட் 5G sub-6 GHz மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 2.77 GBPS கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே அப்லோட் ஸ்பீட் 1.2 GBPS வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே இன்டர்நெட் மோடம்னு பார்க்கும்போது டிமென்சிட்டியில் நமக்கு டவுன்லோட் ஸ்பீட் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே அப்லோட் ஸ்பீட் ஸ்னாப்ட்ராகன் 695 5G கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் சிபியு ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப் ட்ராகன் 695 நமக்கு 6 நானோமீட்டரில் இந்த ஒரு சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே டிமென்சிட்டி 700 நமக்கு 7 நானோமீட்டர் சைஸில் இந்த ஒரு சிப்செட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு சிப்ஸுமே கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அப்படின்னாலுமே அதில் ஸ்னாப் ட்ராகன் 695 டிமென்சிட்டியை விட இன்னும் சின்ன சைஸில் நமக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இங்கே ஸ்னாப் ட்ராகன் 695 5G தான் நமக்கு ரொம்பவே சின்ன சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த சிப்செட் தான் நமக்கு எனர்ஜி எஃபிஷியன்ட்டான சிப்செட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சிபியுடைய கோர்னு பார்த்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்ஸ்டுமே நமக்கு 64-bit ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். அந்த வகையில் மொத்தம் 8 கோர் இருக்கும். 8 கோர் வழியாக தான் நமக்கு எல்லா மல்டிடாஸ்கிங்குமே இந்த ரெண்டு சிப்ஸ்டுமே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். மற்றபடி அந்த 8 கோரை இவங்க ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப் ட்ராகன் 695 5G அந்த 8 கோரை ரெண்டாக ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு க்ரைரோ 660 பேஸ்ட் ஆன் கார்டெக்ஸ் A78 மெயின் ப்ரைம் கோர் 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது கூட 6 க்ரைரோ 660 பேஸ்ட் ஆன் கார்டெக்ஸ் A55 at 1.8 GHz கான கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே டிமென்சிட்டி 700க்கு போனோம்னா இங்கேயுமே அந்த 8 கோரை ரெண்டாக தான் ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 ARM கார்டெக்ஸ் A76 at 2.2 GHz கான கிளாக் ஸ்பீடோடையும் 6 ARM கார்டெக்ஸ் A55 கான கோர் 2.0 GHz கான கிளாக் ஸ்பீடோட எஃபிஷியன்சி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே சிபியுடைய ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் 695 தான் கிளியரான வினர். ஏன்னா நமக்கு ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய கோர் கார்டெக்ஸ் A78 கான கொஞ்சம் லேட்டஸ்டான கோர் இங்கே ஸ்னாப் ட்ராகன் 695 5G சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப் ட்ராகன் 695 நமக்கு அட்ரினோ 619 அப்படின்ற ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே டிமென்சிட்டி 700 ARM மாலி G57 அப்படின்ற ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஜிபியில் எந்த ஜிபியூ பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகனில் இருக்கக்கூடிய அட்ரினோ 619 அப்படின்ற இந்த ஜிபியூ தான் நமக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஜிபியூ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னாப் ட்ராகன் 695 600 சீரீஸ்க்கான சிப்செட்டாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய இந்த ஜிபியூ ஸ்னாப் ட்ராகன் 750 700 சீரீஸ்க்கான சிப்செட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜிபியூ. ஸோ அந்த ஜிபியூ இங்கே எடுத்து வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த சிப்செட்டில் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் அன்டூட்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப் ட்ராகன் 695 396,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே டிமென்சிட்டி 700 295,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. அந்த வகையில் அன்டூட்டா பெஞ்ச்மார்க் ஸ்கோரில் இங்கே ஒரு பெரிய டிஃப்ரெண்டே வந்திருக்கு. டிமென்சிட்டி 700 கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் ட்ராகன் 695 ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டோட பெட்டரான அன்டூட்டா பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்றத அட்டைன் பண்ணிருக்கு. அதுவே கீக் பெஞ்ச் ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே ஸ்னாப் ட்ராகன் 695 சிங்கிள் கோருக்கு 690 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 2060 ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. டிமென்சிட்டி 700 சிங்கிள் கோருக்கு 535 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 1165 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ இங்கேயுமே கீக் பெஞ்ச் ஸ்கோர்லையுமே டிமென்சிட்டி 700 விட ஸ்னாப் ட்ராகன் 695 தான் நமக்கு பெட்டரான கீக் பெஞ்ச் ஸ்கோர் சிங்கிள் கோர் அண்ட் மல்டி கோர் ரெண்டுலையுமே பெட்டரான ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃபைனலி இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சிப்செட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்ததுல இருந்து இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெட்டரான சிப்செட் ஓவரால் எந்த சிப்செட் நமக்கு பெட்டரான சிப்செட் அப்படின்ற அந்த கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்கே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இங்கே டவுட்டே தேவையில்லை. கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் 695 தான் கிளியரான வினர். ஏன்னா நமக்கு சிபியூ ஆகட்டும் இல்லை சிபியூவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கோர் ஆகட்டும் அதனுடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் ஆகட்டும் இல்லை ஜிபியூ ஆகட்டும் எல்லாமே இங்கே டிமென்சிட்டி 700 கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் ட்ராகன் 695 தான் நமக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் ஸ்னாப் ட்ராகன் 695 ஸ்மார்ட்போன்ஸ் அப்படின்றது மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. அதே சமயம் ஸ்னாப் ட்ராகன் 695 5G அப்படின்ற இந்த சிப்செட் இப்போதான் ஸ்னாப் ட்ராகன் கிட்ட இருந்து புதுசா லான்ச் பண்ண சிப்செட். இன்னும் எந்த ஸ்மார்ட்போன்லயும் இந்த சிப்செட் யூஸ் பண்ணல. அண்ட் இந்த சிப்செட்டோட வரக்கூடிய ஸ்மார்ட்போன்ஸ் அரௌண்ட் 15-20K இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எக்ஸாக்டா என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட்போன்ஸ்ல இந்த சிப்செட்டை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே சமயம் இந்த ஸ்னாப் ட்ராகன் 695 இதுல இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இந்த சிப்செட் கண்டிப்பா அண்டர் 20K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டரான சிப்செட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகன் 695 தான் நான் சூஸ் பண்ணுவேன்.
மற்றபடி ஓவரால் இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சிப்ஸோட கம்பேர் பண்ணதுலேருந்து இந்த ரெண்டு சிப்ஸோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு சிப்ஸோட நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோனில் எந்த சிப்ஸோட வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சீ யூ.